நிஃப்டி அண்டு பேங்க் நிஃப்டி கடந்த ஒரு 10 நாட்களாக அப் ட்ரெண்டில் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு. கரெக்டாக இந்த இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே 1000 பாயிண்ட் வந்து நிஃப்டி வந்து வந்திருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 2600 பாயிண்ட் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி நிஃப்டியில் வந்து ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து மேலே வந்து போய்கிட்டு இருக்கு. எப்போதுமே இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக மேலே வந்து போகும்போது கீழேருந்தே நல்லா வந்து மேலே வந்து போய்கிட்டு இருக்குது அப்படின்னா கீழே போகாமல் மேலே வந்து போக மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டாக வந்து மேலே வந்து போக மாட்டாங்க. ஒரு வாரமாச்சும் சைடுவேஸில் வந்து இருந்துட்டு ரீட்ரெஸ்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு தான் மேலே வந்து போவாங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம எப்படி ட்ரேடு பண்ணணும், எந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, அடுத்த வாரங்களில் எப்படி ட்ரேடு பண்ணுறது, நாளைக்கு எப்படி ட்ரேடு பண்ணுறது எல்லாத்தையுமே பார்க்கலாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்டு, ஸ்ட்ராட்டஜி, பேட்டர்ன் இதெல்லாம் வச்சு மட்டுமே ப்ராஃபிட் வந்து பண்ணிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அதை தாண்டியும் எமோஷ்னல் ட்ரேடு பண்ணாமல் இருக்கிறது, ஓவர் ட்ரேடு பண்ணாமல் இருக்கிறது, மணி மேனேஜ்மெண்ட் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாமே முக்கியம் இல்லையா? ஷேர் மார்க்கெட்டின் ஆசான் இந்த புக்கை வந்து படிக்கிறீங்க அப்படின்னா ட்ரேடிங்கை பற்றி எல்லாமே கற்றுக்கலாம். நீங்கள் ஸ்டெப்பு 1 இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த புக்கு வந்து படிங்க. நிஃப்டினா என்ன, பேங்க் நிஃப்டினா என்ன, ஆப்ஷன் பையிங்னா என்ன, செல்லிங்னா என்ன, ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன, அதில் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம், மணி மேனேஜ்மெண்ட் எப்படி கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுறது, அதேமாதிரி எஸ்ஐபி வந்து எப்படி போடலாம், எந்த எஸ்ஐபியில் போடலாம், எந்தெந்த எஸ்ஐபிலாம் வந்து எப்படிலாம் வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்குது, அதேமாதிரி பணத்தை வந்து எப்படி காம்பவுண்டிங் எஃபெக்ட் யூஸ் பண்ணி லாபம் வந்து பண்ணுறது அதிகமாக, இந்த மாதிரி எல்லாமே இந்த புக்கில் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த புக்கை ஃபுல்லாக படித்து முடித்த யாருமே இந்த புக்கை பற்றி நெகட்டிவாக வந்து சொல்லவே மாட்டாங்க, அந்தளவுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்ச ட்ரை பண்ணி பாருங்கள். புக்கு படிக்கிறது ஒரு நல்ல ஒரு ஹேபிட்டு தான், சரிங்களா? சரி, ஓகே. இப்போது நிஃப்டி அண்டு பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. 1-day time frame பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு, கரெக்டுங்களா? இந்த மாதிரி, சரி, ஓகே. பிரேக் அவுட் பண்ணிவிட்டு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து மேலே வந்திருக்குங்க, பிரேக் அவுட் பண்ண இடத்துலேருந்து 1000 பாயிண்ட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து வந்திருக்கு. அப்படியே ஃபுல்லாக வந்து மேலே வந்து போவாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இல்லை. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியோட ஆல் டைம் ஹை வந்து இருக்குது, கரெக்டாக? அப்போ பேங்க் நிஃப்டியில் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னையுமே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, ஆல் டைம் ஹையுமே பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு அப்படிங்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே மேலேயே போய்கிட்டு இருக்காது. அந்த மாதிரி மைண்ட் செட்டில் ட்ரேடு வந்து பண்ணாதீங்க. அடுத்த வாரங்கள், நாளைக்கு அண்ட் அடுத்த வாரங்கள் ஒரு டவுன் ட்ரெண்டில் கூட முடியலாம். டவுன் வந்துட்டு அதுக்கு அடுத்த வாரம் கூட மேலே வந்து போகலாம். எலெக்ஷன் வருது இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் வந்து வேகமாக போகிறது, வேகமாக கீழே வர்றது, இந்த மாதிரிலாம் நடக்கும். வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்துடலாங்க. வீக்லி டைம் ஃப்ரேமில் எப்படி இருக்குதுன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இந்த வாரமும் நல்லா மேலே வந்து வந்திருக்காங்க. ஸோ நாளைக்கு இதே இடத்துல கூட முடிஞ்சுட்டு அடுத்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கீழே வந்து வந்துட்டு அதுக்கு அடுத்த வாரம் வந்து மேலே வந்து போகலாம். ஷேர் மார்க்கெட் இப்படி தான் போகும். இப்படி ஒரு வாரம் வந்து கீழே வந்து வரப்போகுது அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சி ட்ரேடு வந்து பண்ணணும். இந்த இடத்துல 1 hour டைம் ஃப்ரேமில் எப்படி ட்ரேடு வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 hourல முக்கியமான ப்ரீவியஸ் லோ எதுங்க, உங்களுக்கு வரைய தெரியல அப்படின்னா இந்த மாதிரி வரைஞ்சி பார்த்துக்கோங்க. இப்படி வரைஞ்சி பார்த்துட்டு ப்ரீவியஸ் லோ கண்டுபிடிச்சிருங்க. இப்போ இந்த இடத்துல ப்ரீவியஸ் லோ எங்கே இருக்குது, இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் போகும். அதுக்கு நடுவில் இங்கெல்லாம் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணால் கூட மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்கும். இந்த ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணி கீழே வந்துட்டு அப்படியே மேலே தான் போக போகுது. இங்கேருந்து கீழே வந்தால் கூட 48450 கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் போக போகுது. அது வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து ப்ரீவியஸ் ஹை எதுங்க, இது ஒரு ப்ரீவியஸ் ஹை, ஓகே. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் ஹை இருந்துச்சு, அதை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்திருக்காங்க. இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக கூட இருக்கலாம். நாளைக்கு இதுக்குள்ளேயே ஓப்பன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்து வரலாம். அப்படி கீழே வரும்போது நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் வந்து பண்ணணும் அப்படின்னா 5 minute டைம் ஃப்ரேமுக்கு போயிடுங்க. 5 minuteல இந்த இடத்துல ப்ரீவியஸ் லோ எது, இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இருக்குது, இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இருக்குது. எந்தெந்த பாயிண்ட்லாம் டச் ஆகிருக்குங்க, இது டச் ஆகிருக்கு, அதே மாதிரி இந்த பாயிண்ட் டச் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் கீழே இருக்குது, அவ்வளோதான் இல்லையா? அப்போ இந்த இடத்துல
ப்ரீவியஸ் லோ ஏதாச்சும் இருக்கா, நல்ல சப்போர்ட் லைன் இருக்கா? இங்கே எதுவுமே இல்லை. ஆனால் இங்கே வந்து பாருங்கள், நல்ல ஒரு சப்போர்ட் லைன் வந்து இருக்குது இந்த ஒரு டச்சில். அப்போ 48,790 ஃபைவ் மினிட் டைம் ஃப்ரேமில் கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் நல்லா வந்து கீழே வந்து போகலாம் நாளைக்கு. அதுவே இந்த 49,30 மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணுதுன்னா பேங்க் நிஃப்டி நல்லா வந்து மேலே வந்து போகலாம். இந்த ரெண்டு பாயிண்ட்டை வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீ என்ட்ரி வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா பொறுமை அப்படிங்கிற கையை பிடிச்சிட்டு கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாபம் தான் கிடைக்கும், நஷ்டம் வந்து வராது. ஆனால் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையை விட்டுருவாங்க, கோபத்தை கையில் எடுத்துக்குவாங்க. அந்த கோபத்தினால பார்த்தீங்கன்னா அவங்க கேபிட்டலே மொத்தமாக வந்து லாஸ் ஆயிரும். இந்த மாதிரி தான் நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் வந்து லாஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்டே குறை சொல்கிறாங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து போயிடாதீங்க, பொறுமையை விடாமல் கடைசி வரைக்கும் பொறுமையாக ட்ரேட் வந்து பண்ணுங்கள், சரிங்களா? சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தாச்சுங்க, அடுத்து நிஃப்டி வந்து பார்த்துடலாம். நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் டே டைம் ஃப்ரேமில் நல்லா மேலே தான் போய்கிட்டு இருக்குது கடந்த ஒரு 10 நாட்களாக. அப்படியே 1 ஹவருக்கு வந்து வந்தோம் அப்படின்னா நல்ல ப்ரீவியஸ் லோலாம் இருக்குது, நீங்களே கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிப்பீங்க? மேலே வந்திருக்கு, இப்படி போயிருக்கு, ஓகே. இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா, எந்த இடத்துல ப்ரீவியஸ் லோ இருக்குது? இது ஒரு ப்ரீவியஸ் லோ. இந்த மாதிரி க்ரீனாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரே ஒரு ரெட்டு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. நான் நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் இதை, இந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி தான் மேலே வந்து போயிருக்கு. அப்போ திரும்பியும் அதே பாயிண்ட்டை வந்து கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் இன்னும் கீழே வந்து போகலாம் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில். அதே மாதிரி ப்ரீவியஸ் ஹை எங்கெங்கே இருக்குது? இந்த இடத்துல ஒன்று இருக்குது, 22,768. அந்த பாயிண்ட்டை வந்து 1 ஹவரில் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுதுன்னா மேலே வந்து போகலாம், ஓகே. அடுத்து 5 மினிட் டைம் ஃப்ரேம் வந்து பார்க்கலாம். இது வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பண்ணுறதுக்காக, ஓகேங்களா? 5 மினிட்டில் ப்ரீவியஸ் ஹை எங்கெங்கே இருக்குது? இதான் அதே சேம் ப்ரீவியஸ் ஹை தான். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த இடத்துல அப்படியே வரைஞ்சி பார்க்கலாம், இப்படி கீழே வந்திருக்கு, ஓகே. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து எந்த பாயிண்ட்டுமே வச்சு ட்ரேடு வந்து பண்ண போகிறது கிடையாது. இங்கே வந்துருங்க 22,674. இந்த பாயிண்ட்டை வந்து 5 மினிட்டில் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சுன்னா நிஃப்டி வந்து கீழே வந்து போகலாம், ஓகேங்களா? அதே மாதிரி நிஃப்டிலேயுமே வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நல்லா க்ரீனாக தான் மேலே வந்து போய்கிட்டு இருக்குது. ஒரு மார்னிங் ஷார்லாம் வந்து ஃபார்ம் ஆகிட்டு நல்லா வந்து மேலே வந்து போய்கிட்டே இருக்குது. அதே மாதிரி ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் மேலே வந்து போய்கிட்டு இருக்குது. நாளைக்கு இதே இடத்துல வந்து முடிஞ்சிட்டு அடுத்த வாரம் கீழே வந்து வந்துட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இவ்வளோ தாங்க நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் இந்த முக்கியமான பாயிண்ட் வச்சு ட்ரேட் வந்து பண்ணுங்கள். எப்போதுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு லாபம் கொடுக்க போகிறது கிடையாது, உங்கள் பணமோ உங்களுக்கு லாபம் கொடுக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு லாபம் கொடுக்க போகிறது வந்து உங்களோட பொறுமை தான். அதே மாதிரி மனதளவில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்து தான் ஆகணும். அந்த வில் பவரோட கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணுறீங்கன்னா அந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து நல்ல லாபம் வந்து பார்க்க முடியும். ஸோ பொறுமையாக ட்ரேடு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.